ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து உயிரியல் டாப்பிக்கில் இருக்க முக்கியமான 30 கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 4வது பாட்டு. இந்த வீடியோக்குரிய PDF ஃபைல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த்ரம்போசைட்டுகள் எங்கு உற்பத்தி ஆகின்றன? த்ரம்போசைட்டுகள் எங்கு உற்பத்தி ஆகின்றன? த்ரம்போசைட்டுகள் அப்படின்னா இரத்த தட்டை அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்றதான் கொஸ்டின்னு. கொஸ்டின்குரிய ஆன்சர் வந்து எலும்பு சிவப்பு மஞ்சையில் தான் வந்து த்ரம்போசைட்டுகள் வந்து உற்பத்தி ஆகுது. ரெண்டாவது கொஸ்டின், சிறுநீரகத்தின் குளிர்ந்த பகுதியின் பெயர் என்ன? சிறுநீரகத்தோட அந்த குளிர்ந்த பகுதிக்கு என்ன பெயர்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ரீனல் ஹைல்ஸ். மூணாவது கொஸ்டின், ஈஸ்டின் காற்றிலா சுவாசத்தினால் உண்டாவது எது? ஈஸ்டோடைய காற்றிலா சுவாசத்தினால் உண்டாவது எது? ஆன்சர் வந்து எத்தனால். நாலாவது கொஸ்டின், தற்சார்பு ஊட்ட முறைக்கு தேவைப்படுவது என்னென்ன? தற்சார்பு ஊட்ட முறைக்கு எது வந்து தேவைப்படுது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும். கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர், பச்சையம், சூரிய ஒளி, இது மூணுமே தான் வந்து தற்சார்பு ஊட்ட முறைக்கு தேவைப்படுது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அஞ்சாவது கொஸ்டின், கஸ்குட்டாவில் காணப்படும் உறிஞ்சு உறுப்பு எது? கஸ்குட்டா என்பது ஒரு வகை ஒட்டுண்ணி தாவரம், சடதாரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கஸ்குட்டாவில் அந்த உறிஞ்சு உறுப்பு எது அப்படின்றதான் கொஸ்டின். ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாஸ்டோரியங்கள். ஆறாவது கொஸ்டின், மட்குண்ணிகள் உணவுப் பொருட்களை உறிஞ்ச பயன்படுத்தும் உறுப்பு எது? மட்குண்ணிகள் வந்து உணவுப் பொருட்களை உறிஞ்சுவதற்கு பயன்படுத்தும் உறுப்பு எது? ஆன்சர் வந்து மைக்கோரைசா. ஏழாவது கொஸ்டின், செல்லுக்குள் செறித்தல் நிகழ்ச்சி எவ்வுயிரியில் நடைபெறுகிறது? இந்த கீழே இருக்க 4 ஆப்ஷனில் செல்லுக்குள் செறித்தல் நிகழ்ச்சி வந்து எந்த உயிரியில் நடைபெறுது? ஆன்சர் வந்து பாரமீசியம். எட்டாவது கொஸ்டின், சுவாச நிகழ்ச்சியில் குளுக்கோஸ் 2 பைருவிக் அமிலம் மூலக்கூறுகளாக பிளவுறுகிறது. இந்த பிளவுறும் நிகழ்வு வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுவாச நிகழ்ச்சியில் குளுக்கோஸ் 2 பைருவிக் அமிலம் மூலக்கூறுகளாக வந்து பிளவுறுகிறது. இந்த நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கிளைகாலிசிஸ். ஒன்பதாவது கொஸ்டின், பைருவிக் அமிலம் ஆக்சிஜனேற்றம் நடைபெறும் இடம் எது? பைருவிக் அமிலம் வந்து எந்த இடத்துல ஆக்சிஜனேற்றம் வந்து அடையுது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மைட்டோகாண்ட்ரியா. பத்தாவது கொஸ்டின், ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு முழுமையாக ஆக்சிஜனேற்றம் பெறும் பொழுது உருவாக்கப்படும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடையும் பொழுது உருவாக்கப்படும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் வந்து 38. ஆப்ஷன் சி கரெக்டு. பதினோராவது கொஸ்டின், குளுக்கோஸ் மூலக்கூறு தசை செல்களில் ஆக்சிஜனேற்றம் அடையும் பொழுது உருவாகும் அமிலம் எது? குளுக்கோஸ் மூலக்கூறு தசை செல்களில் ஆக்சிஜனேற்றம் அடையும் போது உருவாகும் அமிலம் எது? ஆன்சர் வந்து ஏ, லாக்டிக் அமிலம். பன்னெண்டாவது கொஸ்டின், காற்றில்லா சுவாசம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காற்று இல்லாத சூழ்நிலையில் சுவாசம் நடைபெறும் நிகழ்வு தான் வந்து காற்றில்லா சுவாசம் என அழைக்கப்படுது. இந்த காற்றில்லா சுவாசம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து நொதித்தல். ஆப்ஷன் பி. 13, சலடை குழாய்கள் தாவரங்களில் எங்கு காணப்படுகின்றன?
சல்லடை குழாய்கள் வந்து தாவரங்களில் எங்கு காணப்படுகின்றன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஃப்ளோயம். 14th க்வெஸ்சன், செரிக்கப்பட்ட உணவில் உள்ள கொழுப்பு பொருள் எங்கு கலக்கிறது? செரிக்கப்பட்ட உணவில் உள்ள கொழுப்பு பொருள் எங்கு சென்று கலக்கிறது? ஆன்சர் வந்து நிணநீர் மண்டலம். 15th க்வெஸ்சன், வளைத்தசை புழுக்களில் காணப்படும் கழிவு நீக்க உறுப்பு எது? வளைத்தசை புழுக்களில் காணப்படும் கழிவு நீக்க உறுப்பு எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நெஃப்ரிடியாக்கள். 16th க்வெஸ்சன், அமோனியா டெலிக் உயிரிகள் என அழைக்கப்படுபவை எவை? அமோனியா டெலிக் உயிரிகள் என அழைக்கப்படுபவை எவை? ஆன்சர் வந்து மீன்கள். மீன்களோட கழிவு பொருட்களை வந்து அமோனியா அதிகம் இருப்பதால் இவை அமோனியா டெலிக் உயிரிகள் என அழைக்கப்படுது. 17th க்வெஸ்சன், மேகங்களை தூண்டி செயற்கையாக மழை பெய்ய உதவும் வேதிப்பொருள் எது? மேகங்களை தூண்டி செயற்கையாக மழை பெய்ய உதவும் வேதிப்பொருள் எது? ஆன்சர் வந்து ஏ, பொட்டாசியம் அயோடைடு. 18th, கதிர்வீச்சு கழிவுகளை கையாள்வதற்கு சிறந்த முறை என்ன? கதிர்வீச்சு கழிவுகளை வந்து அகற்றுவதற்கு எந்த முறை வந்து சிறந்தது அப்படின்றதான் க்வெஸ்சன். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தில் நிரப்புதல். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நிலத்தில் நிரப்புது தான் வந்து இந்த கதிர்வீச்சு கழிவுகளை கையாள்வதற்குரிய சிறந்த முறை. 19th க்வெஸ்சன், மழைப்பொழிவை ஏற்படுத்த தூவப்படும் பொருள் எது? மழைப்பொழிவை ஏற்படுத்த தூவப்படும் பொருள் எது? ஆன்சர் வந்து உலர்பனி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேகங்களை தூண்டி செயற்கையாக மழை பெய்ய உதவும் வேதிப்பொருள் வந்து பொட்டாசியம் அயோடைடு. இது வந்து இயற்கையாகவே மழைப்பொழிவை ஏற்படுத்த தூவப்படும் பொருள் தான் வந்து உலர்பனி. 20th க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? இந்தியாவுடைய முதல் தேசிய பூங்கா எது? ஆன்சர் வந்து கார்பெட் தேசிய பூங்கா. 21st க்வெஸ்சன், ஆசிய சிங்கம் பராமரிக்கப்படும் தேசிய பூங்கா எது? ஆசிய சிங்கம் வந்து எந்த தேசிய பூங்காவில் வைத்து பராமரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து ஏ, கிர் தேசிய பூங்கா. 22nd, இயற்கை எரிவாயுவில் இருந்து தயாரிக்கப்படும் உரம் எது? இயற்கை எரிவாயுவில் இருந்து தயாரிக்கப்படும் உரம் எது? ஆன்சர் வந்து சி, யூரியா. 23rd, பாலியஸ்டர் தொகுப்பு இலைகள் தயாரிக்க உதவும் மூலப்பொருள் எது? பாலியஸ்டர் தொகுப்பு இலைகள் வந்து எந்த மூலப்பொருள் வந்து முதன்மையாக பயன்படுது? ஆன்சர் வந்து பெட்ரோலியம். 24th, கடல் நீரில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் கலப்பதால் உருவாவது என்ன? கடல் நீரில் வந்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் கலக்கும்போது எது உருவாகிறது? ஆன்சர் வந்து சி, டார்பந்து. 25th, பெட்ரோலியத்திற்கு மாற்றாக வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பொருள் எது? பெட்ரோலியத்திற்கு மாற்றாக வாகனங்களில் வந்து எது பயன்படுத்தப்படுது? ஆன்சர் வந்து ஏ, ஹைட்ரஜன் எரிசல். 26th, ஹாலஜன் இல்லாத தீ அணைப்பான்களில் பயன்படுத்தப்படும் பொருள் எது? ஹாலஜன் இல்லாத தீ அணைப்பான்களில் வந்து எந்த பொருள் பயன்படுத்தப்படுது? ஆன்சர் வந்து டி, சிலிக்கான் சார்ந்த பொருட்கள். 27th, புவி கிராமம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்? புவி கிராமம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஆன்சர் வந்து பி, மார்ஷல் மாக்லூகான். அடுத்த க்வெஸ்சன், கழிவு நீரை சுத்திகரிக்க பயன்படுத்தப்படும் பாக்டீரியா எது? கழிவு நீரை சுத்திகரிக்க பயன்படுத்தப்படும் பாக்டீரியா எது? ஆன்சர் வந்து சி, நைட்ரோசோமோனஸ் யூரோஃபியே.
29. கினியா புழுவினால் எந்த வகை நோய் வந்து பரவுகிறது? கினியா புழுவினால் பரவும் நோய் எது? ஆன்சர் எதுனா பி, நீரடிப்படைகள் நோய்கள். 30. உருளை புழுக்களால் ஏற்படுத்தப்படும் பார்வை குறைபாட்டு நோயோட பெயர் என்ன? உருளை புழுக்களால் ஏற்படுத்தப்படும் பார்வை குறைபாட்டு நோயின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து சி, ஆங்கோசெர்சியாசிஸ். இந்த வீடியோவில் வந்து உயிரியல் டாப்பிக்கில் இருக்க முக்கியமான 30 க்வெஸ்சன் தான் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா 4வது பார்ட். ஸோ இதுவரையும் 3 வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், டெஸ்ட்டு வீடியோ. அந்த வீடியோக்குரிய PDF ஃபைலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாச்சு. ஸோ அதை நீங்கள் வந்து படிக்கலை அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து 4 வீடியோக்குரிய PDF ஃபைல் வந்து கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் பண்ணி படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது படிக்கிறவங்க, ஸோ ப்ளஸ் படித்தவங்களுக்கு ரீகால் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த பார்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.